ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் வாழ்த்துதலும் பெருமைப்படுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் கர்த்தருடைய கிருபையினாலே தொடர்ந்து பல வாரங்களாக நாம் சுமார் 20 வாரங்கள் என்று நினைக்கின்றேன், 20 வாரங்களாக இயேசு கிறிஸ்து கூறிய ஓமைகளை தியானித்து வருகின்றோம். இந்த நாளிலும் அந்த விதத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு ஓமையை தியானிக்க இருக்கின்றோம். இந்த ஓமையை கணக்கு பார்த்தல் ஓமை என்று நாம் தலைப்பிடுகின்றோம். கணக்கு பார்த்தல் ஓமை என்பது லூக்காளின் சுவிசேஷம் 14:25-33 பகுதியிலே வருகின்றது. கணக்கு பார்த்தல் ஓமை லூக்காளின் சுவிசேஷம் 14:25-33. ஒருவர் அதை வாசிக்கலாமா? முன்பு அநேக ஜனங்கள் அவருடைய கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமை அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளையையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின் முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்த்ததற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிறவனே தான் 10,000 சேவகரோடு சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே? அப்படியே உங்கள் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதுக்கு காதலவன் கேட்கிறவன் என்றான். நன்றி. முதலாவதாக நாம் இந்த ஓமை கூறிய பின்னணியை பார்ப்போம். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஓமை எந்த சூழலிலே கூறினார் என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி பயணம் செல்லும் போது அவர் செய்த அற்புதங்கள் என்று பல காரியங்களை கண்ட திரளான கூட்டம் அவருக்கு பின் சென்றது. அப்படி திரளான ஜனங்கள் பின் சென்ற போது அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, அதான் நாம் 25 பார்க்கிறோம், பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து என்று பார்க்கின்றோம். ஏனென்றால் திரளான கூட்டம் போகும்போது வெளி பார்வைக்கு எல்லோரும் சீஷர்கள் போல தோன்றும். ஆனால் இயேசுக்கு நிச்சயமாக தெரியும், இந்த திரளான கூட்டத்தில் உள்ள அனைவரும் சீஷர்களாக இருப்பது நல்லது, ஆனால் அத்தனை பேரும் சீஷர்களுக்குள்ள தகுதியோடு இருக்கின்றார்களா? சீஷர்கள் என்று நாம் இங்கே சொல்லும் போது முழு நேரமாக இயேசுவை பின்தொடர்கிறவர்கள் என்று நாம் அந்த சூழலில் நாம் அதை எடுக்க வேண்டும். இப்படி திரளான ஜனங்கள் போகும்போது அவர்கள் சீஷர்களுக்குரிய சில தகுதிகளை அல்லது மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்ந்தார். ஆகவே திரும்பி பார்த்து சீசனுக்குள்ளதான சில குணநலங்களை சொல்கின்றார். அதை நாம் பார்க்க முடியும். எங்கே பார்க்கிறோம் என்றால் 26 மற்றும் 27 வசனங்களில் பார்க்கின்றோம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வறுக்காவிட்டால் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். 27 வசனம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் என்று சொல்லுகின்றார். அதாவது அவருடைய அந்த சீசனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 2 வசனங்களிலும் 3 காரியங்களை அவர் வலியுறுத்துகின்றார். உறவினர்களை விட இயேசுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், உயிரை விடவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், 3வதாக சிலுவை சுமக்கவும் தயாராக இருக்க வேண்டும். இப்படி இந்த 3 குணாதிசயங்களையும் கொண்ட ஒருவன் மட்டுமே பரலோக ராஜ்யத்தின்
செய்தியை சுமந்து செல்லக்கூடிய உண்மையான இயேசு கிறிஸ்துடைய மேசியாவுடைய ராஜாவுடைய சீஷனாக இருக்க முடியும் என்பதை கூறுகின்றார். இப்படி கூறிவிட்டு தான் சொன்ன செய்தியிலே மேலும் வலியுறுத்துவதற்காக ரெண்டு உதாரணங்களை சொன்னார். ரெண்டு உதாரணங்கள் என்று சொல்லும்போது, முதலாவதாக ஒரு கட்டிடம் கட்டுகிற உவமையை சொல்கின்றார். கட்டிடம் கட்டும் போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், அஸ்திபாரம் போட்ட பின்பு 28 படிக்கலாம், உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ என்று கேட்கின்றார். அதாவது இது நம்முடைய உலகத்திலே இன்று வரை எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பாக அந்த வீடு கட்டுவதற்கு மொத்தமாக எவ்வளவு செலவாகும் என்று சரியாக கணக்கு பார்த்து அதற்குரிய மொத்த தொகையும் தன்னிடம் இருக்கிறதா, அல்லது அந்த தேவையான தொகையை ஏற்ற வேளையிலே தன்னால் திரட்ட முடியுமா என்பதை மிக கவனமாக திட்டமிட்டு அந்த பணியை தொடங்க வேண்டும். அப்படி தொடங்காமல் ஏனோ தானோ என்று திட்டமிடாமல் கட்டிடப் பணியை தொடங்குவோமானால், ஒருவேளை அந்த கட்டிடப் பணி பாதியில் நிற்குமானால், அதை பார்க்கிறவர்கள் அந்த வீட்டு எஜமானை அல்லது அந்த வீட்டை கட்ட தொடங்கினவனை குறை சொல்வார்களே என்று சொல்லுகின்றார். இதற்கு ஒருவேளை இயேசு இதை எந்த காரணத்திலே சொல்லியிருக்க வேண்டும் என்றால், இயேசு வாழ்ந்த காலத்திற்கு அந்த சற்று முன்பாக ரோமர்கள் கட்டியதான ஒரு ஆம்பி தியேட்டர்னு சொல்லும்போது நாம் இன்று ஸ்டேடியம் என்று சொல்லுகிறவர்களோ அதே போல ஒன்று, அதை சரியான முறையாக திட்டமிடாமல் கட்டினார்கள். ஆகவே அது இடிந்து விழுந்து ஆயிரக்கணக்கானவர்கள் மரித்து போனார்கள் என்கிற ஒரு செய்தி அந்த காலத்தில் உராய் வந்தது. ஆகவே கட்டிடம் கட்டுவதனுடைய குறித்த முக்கியத்துவத்தை குறித்து அந்த சூழலில் வாழ்ந்த மக்கள் அறிந்திருந்தபடினாலே அவர் இதை சொல்லியிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. அதை தொடர்ந்து மேலும் ஒரு செய்தியை சொல்கின்றார். அது யுத்தத்திற்கு கணக்கு பார்க்கிறதை குறித்து, அதை 31 மற்றும் 32 நாம் பார்க்கின்றோம். அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன் மேல் 20,000 சேகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ, கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே தானாபதிகளை அனுப்பி சமாதானத்தானவர்களை கேட்டு கொள்வானே. இது அந்த காலத்தில் யுத்தம், ரெண்டு நாடுகள் அல்லது ரெண்டு ராஜாக்கள் யுத்தம் செய்வதற்கு முன்பாக தங்களுடைய படைகளை பார்ப்பார்கள். காலால் படை எவ்வளவு இருக்கின்றார்கள், குதிரைப்படை எவ்வளவு இருக்கின்றது, ரதங்கள் எவ்வளவு இருக்கின்றது, இவனமாக என்னென்ன படைப்பிரிவுகள் இருக்கோ அதை அத்தனை கணக்கிடுவார்கள். கணக்கிட்டு விட்டு தனது எதிரி நாட்டிற்கு எவ்வளவு படை இருக்கிறது என்பதை கணக்கிடுவார்கள். கணக்கிடும் போது எதிரி நாட்டு படையை விட தன்னுடைய படை வலிமை குறைந்தது என்று கண்டால், அவன் புத்தியுள்ள ராஜாவாக இருந்தால் என்ன செய்வான் என்றால், எதிரி நாட்டு படை தூரத்தில் இருக்கும் போதே தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அல்லது மந்திரிகளை அனுப்பி அவரோடு பேச்சுவார்த்தை செய்து யுத்தம் நடக்காமல் சமாதானமாக செய்து விடுவார். இது இயல்பாக அவ்வப்போது நடப்பதுதான். இந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக முறையாக எதிரி நாட்டு படையை கணிக்காமல் எதிர்நாட்டு படையுடைய வலிமையை அறியாமல் இருப்போமானால் அந்த ராஜா என்ன செய்வான் என்றால், யுத்தத்துக்கு சென்றால் யுத்தத்திலே தோல்வியடைவான். அது அவனுக்கு அவமானமாக மாறுவது மட்டுமல்ல, சில வேளை அவனுடைய உயிரையும் எடுத்துவிடும். ஆகவே யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாகவே ராஜா கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதை கூட இயேசு எதை மனதில் வைத்து சொல்லியிருக்க வேண்டும் என்றால், ஹேரோது அந்திப்பாஸ் தனக்கு பக்கத்தில் இருந்ததான ரோமர்களுக்கு
கப்பம் கட்டுகிற ஒரு சிறு நாட்டை அந்த காலத்திலே அதற்கு சற்று முன்பாக தாக்கி யுத்தம் செய்ததாக ஒரு கருத்து இருக்கின்றது. ஆகவே அது அந்த காலத்தில் மக்கள் மத்தியிலே பெரிய பேச்சாக இருந்து கொண்டது. ஆகவே இந்த செய்தியை கேட்கும்போது மக்கள் படை குறித்தும் படை வலிமை குறித்து கணக்கிட வேண்டியது குறித்தும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த ரெண்டு காரியங்களையும் ஆண்டவர் சொல்லிவிட்டு அந்த சீஷத்துவத்தினுடைய முக்கியத்துவம், அல்லது ஒரு சீஷன் சீஷனாக இயேசுவை முழுமையாக பின்தொடர வேண்டும் என்றால் அதற்கான எல்லா காரியங்களையும் சீஷனாக ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே கணக்கு பார்த்திருக்க வேண்டும் அல்லது மதிப்பீடு செய்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். எப்படி வீடு கட்டுகிறவனும் அல்லது ராஜாவும் சரியாக முறையாக திட்டமிடாமல் கணக்கிடாமல் யுத்தத்தை தொடங்கினாலோ அல்லது வீட்டை கட்ட தொடங்கினாலோ அது எப்படி அவர்களுக்கு தோல்வியாக இழுக்காக அவமானமாக முடியுமோ அதுபோல ஒரு சீசன் சீசனாக இருப்பதற்கான விலையை அல்லது எவ்வளவு விலை கொடுக்க வேண்டும் என்பதை அறியாமல் சீசனாக தொடர முடியாது. ஒரு அர்ப்பணமான சீசன் அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட சீசன் தனது பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அல்லது குருவை தொடர்வதற்கு முன்பாக சீசத்துவத்திலே வருகிற அத்தனை காரியங்களையும் அறிந்திருக்க வேண்டும். அதை அறிந்த பின்புதான் சீசனுடைய பணியை தொடங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். ஆகவே இந்த ரெண்டு ஓமைகள் கூறுகிற ஒரு பொதுவான உண்மை என்னவென்றால், முறையான சரியான கணக்கு பார்க்காமல் எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்க கூடாது. அடுத்ததாக இந்த ஓமையிலே இயேசு கற்பிக்க விரும்புகிறதான மைய கருத்து என்னவென்றால், பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக இருப்போர் இயேசு கிறிஸ்துவின் சீடனாக அவரை முழுவதுமாக பின்தொடர விரும்பினால் அதற்கு கொடுக்க வேண்டிய விலையை தியாகத்தை முதலாவே அறிந்து மிகுந்த தெளிவுடன் பின்தொடர வேண்டும். அப்படி செய்யாமல் பாதி வழியிலே விட்டுவிடக் கூடியவனாக அல்லது சீசனாக இருக்க இயலாதவனாக திரும்பி சென்றுவிடக் கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக அவர் இதை சொல்கின்றார். இந்த ஓமையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் மூன்று பாடங்கள் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, சீடனாக விரும்புகிறவர்கள் அதற்கான தியாகத்தை செய்ய தயாராக இருக்க வேண்டும். ரெண்டு, உயிர் போகிறவரை குருவை தொடர தீர்மானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். மூன்று, குடும்பத்தினரின் ஏளன சொற்களை சகித்து கொண்டு சீடனாக இருக்க வாழ தயாராக இருக்க வேண்டும். அடுத்ததாக கர்த்தருடைய ஜபத்துடன் இந்த ஓமையுடைய கருத்தை தொடர்புபடுத்துவோமானால், கர்த்தருடைய ஜபத்திலே வருகிறதான உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பதற்கிணங்க பூமியில் அவருடைய சித்தம் செய்ய சீடன் தயாராக இருக்க வேண்டும். அவருடைய சித்தம் செய்வதற்கு எந்த விதமான தியாகத்தையும் செய்வதற்கும் துன்பத்தை அனுபவிப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இனி இந்த ஓமை குறித்து கூடுதலாக ஒரு சில தகவல்களை நாம் சொல்ல முடியும். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே சொன்ன வண்ணமாக 26 வசனத்திலே, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளையையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வறுக்காவிட்டால் என்று பார்க்கும் போது, உறவினர்களை வெறுத்தல், உறவினர்களை வெறுக்க வேண்டுமா ஒரு கேள்வி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தான் போதித்த போதும் அதற்கு பின்பு அப்போஸ்தலர் போதித்த போதும் கிறிஸ்தவர்களுக்கு அல்லது அவருடைய சீஷர்களுக்கு அல்லது பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக இருப்பவர்களுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு குணம் அன்பு என்று சொன்னார். அப்படி இருக்கும்போது எப்படி உறவினர்களை வறுக்க சொல்வார் என்பது ஒரு நியாயமான கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே இங்கு இயேசு கிறிஸ்து உண்மையாக எதை சொல்கிறார் என்றால், தன் உறவினர்கள் மீது காட்டுகிற அன்பை விட பரலோக ராஜ்யத்தின் ராஜாவாகிய தனது எஜமானாகிய
மேசியாவாகிய இயேசுவிடம் அதிக அன்பை காட்டக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி தன் குடும்பத்தாரிடம் காட்டுகிற அன்பை விட அதிகமான அன்பை தன் குருவிடம், தனது ராஜாவிடம், தன் எஜமானிடம் காட்டினால் மட்டுமே அவனால் குருவுக்காக துன்பம் சகிக்கவும் அர்ப்பணமாய் இருக்கவும் இறுதி வரை சீடனாகவும் இருக்க முடியும். அதை நாம் எப்படி பார்க்க முடியும் என்றால், ஒரு நாட்டிற்காக யுத்தம் செய்கிற ஒரு படை வீரன் தன் குடும்பத்தை விட தன் நாட்டை நேசிக்க வேண்டும். அப்படி செய்யாமல் இருப்பானாகில் யுத்த களத்தில் நிற்கும் போது நாட்டை நேசிக்கிறானா அல்லது குடும்பத்தை நேசிக்கிறானா என்று அவனுக்குள்ளாக சிந்தை எழுந்து, உறவினர்களை நேசிக்கின்றேன், குடும்பத்தை நேசிக்கிறேன், அதிகமாக நாட்டை விட நேசிக்கிறேன் என்று நினைத்தால் அவன் உண்மையான தேச பற்றாளனாக, உண்மையான ஒரு படை வீரனாக, வெற்றி வீரனாக யுத்த களத்திலே யுத்தம் செய்ய முடியாது. ஏனென்றால் குடும்பத்தின் நினைவுலந்து அவன் போர் திறனை இழந்து விடுவான். அதுபோலத்தான் உண்மையான ஒரு சீஷன், குருவை பின்தொடர்கிறவன் தன் குடும்பத்தை விட குரு மீது அதிக அன்பை காட்ட வேண்டும். மற்றபடி குடும்பத்தை வெறுக்க சொல்லவில்லை. இதை நாம் எங்கே பார்க்க முடியும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரத்திலே பார்க்கும்போது, பிதாவின் சித்தம் செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரமாய் இருக்கிறார் என்று சொல்கின்றார். அதற்கு அவர் தன்னுடைய தாயை வெறுக்கவில்லை. ஆகவே தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 19:26-27 வசனங்களை படிக்கும் போது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது கூட என்ன சொல்கின்றார், யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லி இயேசு தனது தாயை கவனிப்பதற்கான பொறுப்பை யோவானிடம் கொடுக்கின்றார். அது எதை காட்டுகிறார் என்றால், தன் தாயின் மீது மரணத் தருவாயிலும் இயேசு அன்பு வைத்திருந்தார். ஆகவே குடும்பத்தை வெறுத்தல் என்பது பெற்றோரை, உறவினர்களை அன்பு காட்டக்கூடாது என்பது அல்ல. நிச்சயமாக அன்பு காட்ட வேண்டும். ஆனால் குரு மீது அல்லது எஜமானாகிய மேசியாவாகிய இயேசு மீது அதிக அன்பை கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்துகிறார். அடுத்ததாக சிலுவை சுமத்தல் என்று சொல்லும் போது, ஆண்டவராய் இயேசுக்கு சொல்கிறார், தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். சிலுவை என்று சொல்லும் போது சிலுவையில் அறைந்து கொல்லப்படுகிறதான ஒரு தண்டனை முறையை முதன் முதலாவதாக பர்சியர்கள் அறிமுகப்படுத்தினதாக ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். பர்சியா தோற்கடிக்கப்பட்டு கிரேக்கர்கள் பேரரசாக மாறிய போது பர்சியர்களுடைய அதே தண்டனை முறையை கிரேக்கர்களும் பின்பற்றினார்கள். பின்பு கிரேக்கர்களை தோற்கடித்து உலகின் மாபெரும் வல்லரசாக மாறிய ரோமர்கள் கிரேக்கர்களிடமிருந்து அந்த சிலுவை தண்டனை முறையை தாங்களும் அப்படியே பின்பற்றினார்கள். ஆகவே இந்த சிலுவை சுமத்தல் என்பது குற்றஞ்சாட்டப்பட்டு கொலைக்கு அல்லது மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி தனது தன்னை சிலுவையில் அடிக்க போறதான சிலுவையுடைய குறுக்காக வைக்கப்படுகிற அந்த தடியை சுமந்து செல்ல வேண்டும். அது எதற்காக அப்படி சுமந்து செல்ல வைக்கிறார்கள் என்றால், அந்த தடியை சுமந்து செல்லும் போது அதை பார்க்கிறவர்கள் மற்றும் அதை சுமந்து செல்லுகிறவன் எதை உணர வேண்டும் என்றால், இவன் குற்றவாளி என்பதை உணர வேண்டும். குறிப்பாக கொலை தண்டனை நியமிக்கப்பட்டவன் தான் செய்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனைத்தான் அரசு அல்லது ராஜா கொடுத்திருக்கிறார் என்பதை உணர வேண்டும். ஆகவே தான் அதன் அடையாளமாகவும் இந்த சிலுவையில் வைக்கக்கூடியதான குறுக்கு தடியை அவன் சிலுவை வரை சுமந்து செல்வதை வழக்கமாக அன்று வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, சிலுவை சுமத்தல் என்பது வேறு சில காரியங்களை உள்ளடக்கியது. முதலாவதாக கைதை
கைது செய்யப்படுதல், குற்றஞ்சாட்டப்படுதல், அடிக்கப்படுதல், சிறையில் அடைக்கப்படுதல், சிறுமைப்படுத்தப்படுதல், துன்பப்படுத்தல், கடினமான வேலைக்கு உட்படுத்துதல், சிறுமை சுமப்பது போன்ற கடின வேலைக்கு உட்படுத்துதல், ஏளனமாக்கப்படுதல், இறுதியில் சிலுவையில் அறைந்து கொல்லப்படுதல், இத்தனை துன்பங்களையும் ஒரு மனிதன் சகிக்க வேண்டும். ஆகவே இயேசு இங்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒரு உண்மையான சீடன் என்னை பின்பற்ற விரும்பினானாயில் இத்தனை பாடுகளையும் சுமப்பதற்கு அவன் தயாராக இருக்க வேண்டும். ஆகவே சிலுவை சுமத்தல் என்பது இத்தனை துன்பங்களை உள்ளடக்கியது. இத்தனை துன்பங்களையும் சகிப்பதற்கு மனதளவிலே தயாராக இருக்கிறவர்கள் மட்டுமே இயேசுவின் உண்மையான சீடராக அவருக்கு பின் செல்ல முடியும் என்பதை அவர் கூறுகின்றார். ஆகவே சீடனாக விரும்புகிறவன் இயேசுவின் சீடனாக மாறுவதற்கு முன்பாகவே இவைகள் எல்லாம் கணக்கு பார்க்க வேண்டும், இவைகளை எல்லாம் மனதிலே அறிந்திருக்க வேண்டும். இவைகளை அறிந்து இத்தனை பாடுகள் இருக்கின்றன என்பதை அவன் கணக்கு பார்த்து அல்லது அறிந்து தெளிந்து புரிந்து சீடனாக மாற வேண்டும். அப்படி இவளை அறிந்து தெளிந்து சீடனாக மாறாமல் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சீடனாக மாறினால் அல்லது இயேசுவின் அற்புதங்களால் ஈர்க்கப்பட்டு சீடனாக மாறினால் துன்பங்கள் வரும்போது அந்த துன்பத்தை சகிக்க முடியாமல் அவன் திரும்ப சென்று விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அப்படி நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அவரை பின் சென்ற திரளான ஜனங்களை பார்த்து சீசத்துவத்துடைய முக்கியத்தையும் அதனுடைய பாடுகளையும் வலியுறுத்துவதற்கு சிலுவை சுமப்பதை குறித்து சொன்னார். அடுத்ததாக ஜீவனை விடுதலை குறித்தும் அவர் பேசுகின்றார். அது ஏன் அப்படி என்றால், குருவுக்காக, குருவின் போதனைகளுக்காக குருவை பின் செல்வது மட்டுமல்ல, குருவின் போதனைகளுக்காக இங்கே பரலோக ராஜ்யத்தின் போதனைகளுக்காக தனது உயிரை விடவும், உயிரை கொடுக்கவும், உயிரை தியாகம் செய்யவும் மனதளவில் ஆயத்தமாக இருப்பவன்தான் உண்மையான சீடனாக இருக்க முடியும். ஆகவே பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக மட்டுமல்ல, ஒரு உண்மையான சீடன் இந்த மூன்று குணங்களையும் அறிந்து இந்த மூன்றையும் மதிப்பிட்டு அதை செய்வதற்கு தாங்குவதற்கு தன் மனதை திடப்படுத்தியவனாக இருப்பானாயில் அவன் உண்மையான சீடராக இருக்க வேண்டும். அப்படி இவைகளெல்லாம் கணக்கிடாமல் பாதி வழியிலே திரும்புவானாயில் அவன் வீட்டை கட்டுவதற்கு திட்டமிடாத மனிதனைப் போலவும், யுத்தம் செய்வதற்கு திட்டமிடாமல் யுத்தம் செய்த ராஜாவைப் போலவும் அவமானத்தையும் இழப்பையும் சந்திக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த ஓமை மூலம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்றார். இனி இந்த ஓமை குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் அதை கேட்கலாம். இந்த கேள்வி, இந்த இடத்துல யூத ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார் இல்லையா? ஆமா, இது தன்னை பின்பற்றின யூதர்களை பார்த்தான் பேசுகின்றார். சொன்னார் இப்போ புறஜாதியாக நமக்கு அது எப்படி பொருந்தும்? என்ன வேற ஒண்ணும் இல்ல, பிராக்டிக்கலா அதாவது சீசன் ஆகுவதற்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. இவைகள் எல்லாத்தையும் வெறுத்து பின்பற்ற சொல்றாரு. இத்தனை கஷ்டங்களையும் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சீசன் அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருக்க வேண்டும். ஆமா, இப்ப நாம ஞானஸ்தானம் கொடுக்கும் போது எப்படி கொடுக்கிறோம்? அதாவது நல்ல கேள்வி. அதை நம்ம இதை பிராக்டிக்கலா பார்ப்போம்னா, பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய பரலோக ராஜ்யத்தின் செய்தியை கேட்ட அநேக மக்கள் அதை விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இயேசுவின் காலத்திலே அவர்கள் எல்லோருமே பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள் தான்.
ஆனால் அத்தனை பேரும் இயேசுடைய முழு நேர சீடர்களாக அவரை பின்தொடரவில்லை. 12 பேர் தான் பின்தொடர்ந்தது இல்லையா. அந்த முழு நேரமாக ராஜ்யத்தின் பணிக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறவர்களுக்கு இந்த கட்டளைகள் கட்டாயமாக பொருந்தும். ராஜ்யத்தின் குடிமக்களுக்கும் சில வேளை துன்பம் சகிக்க வேண்டிய வந்தாலும், ஆனால் ராஜ்யத்தின் பணியிலே தங்களை முழு நேரமாக ஈடுபடுத்தப்படுகிறவர்கள் அதற்கான விலையையும் தியாகத்தையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும், அதை அறிந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் வலியுறுத்துகிறார். இப்போ எல்லா விசுவாசிகளும் சீசர்கள் தானா? விசுவாசிகள் ஆன எல்லாரும் சீசர்கள் தானா? வெரி குட், நல்ல க்வெஸ்சன். பொதுவான வார்த்தையின் அடிப்படையிலே அனைத்து கிறிஸ்தவர்களையும் வேத வசனம் சில இடங்களிலே சீஷர்கள் என்று தான் சொல்லுகின்றது. ஆனால் இங்க இயேசு சொல்லுகிறது அந்த விதத்திலே சொல்லாமல், அவரை முழுவதுமாக பின்பற்றினவர்களுக்கு, பின்பற்ற விரும்பினவர்களை பார்த்து சொல்கின்றார். அப்படியானால் பாருங்கள், இந்த இடத்தை நாம் புரிந்திருக்க வேண்டும். இயேசு சென்ற இடமெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கித்து அநேகரை சுகப்படுத்தி அவர்களை விசுவாசித்த அனைவரையும் அவர் ஞானஸ்நானம் கொடுத்து ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டே வருகின்றார். ஆனால் ஒரு திரளான கூட்டம் பாருங்கள், அந்த சுகம் பெற்றவர்கள் அல்லது ராஜ்யத்தின் குடிமக்களாக மாறுவதற்கு ஞானஸ்நானம் பெற்று எல்லோரும் இயேசு எருசலேமுக்கு சென்ற போது போகவில்லை. ஒரு கூட்டம் இயேசுக்கு பின்னாக தங்களை சீசர்களாக காட்டிக்கொண்டு போகிறார்கள். அவ சீசர்களாக தங்களை காட்டிக்கொண்டு போனவர்களை பார்த்துதான் இதை பேசுகின்றார். நான் நினைக்கிறேன் உண்மையாக மனம் திரும்பாமல் வந்தவங்க, கள்ளத்தனமாக மனம் திரும்பி வரவங்களுக்காக எச்சரிப்பு தருகிறாரா ஆண்டவர்? அது அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உண்மையான சீசத்துடைய அர்ப்பணம் இல்லாமல் சிலர் தங்களை பாருங்க, இயேசுக்கு பின்னால சென்றா பப்ளிக்ல பாக்குறவங்க நினைப்பாங்க, ஓ இவருடைய குரு பெரிய ஆளல்ல, இவரை பின்பற்றுகிறார், அப்ப இவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கலாம். சோ அந்த எண்ணத்தோடும் சிலர் சென்றிருக்கலாம். ஆகவே தன்னுடைய சீசர்கள் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும், அல்லது தன்னை பின்பற்றும் போது இத்தனை துன்பங்களை சகிப்பதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே நீங்கள் என்னை பின்பற்றுவது நல்லது என்பதை காட்டுவதற்கு அதை சொன்ன. அந்த விதத்திலே பார்க்கும்போது போலியான விசுவாசிகள் அங்கு இருந்தால் அவர்களை எச்சரிப்பதற்காகவும் சொன்னார் என்று நான் சொல்ல எடுக்க முடியும். தவறொன்றும் இல்லை. ஆமா, அதை இன்றைய வாழ்வில் நம்ம எடுப்போமானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே ராஜ்யத்தின் பிள்ளைகள் தான். ஒவ்வொரு விசுவாசி இயேசு என்னுடைய பாவத்துக்காய் மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிற அத்தனை பேருமே இயேசுவின் சீஷர்கள் தான், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் தான், பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போது அவர்களை முழுநேர பணியாளர்களாக வருவதாக எடுத்துக்கொள்வோம். அதாவது முழுநேர பணியாளர்கள் என்பது they are committing themselves to the business of the king full time. அப்படி வரும்போது அதிலே உள்ள சில தியாகங்களை அவர்கள் முன்பாகவே கணக்கு பார்க்க வேண்டும். கணக்கு பார்த்து தான் அதற்கு வர வேண்டும். அதை எப்படி சொல்லலாம் என்றால், நீங்கள் கேட்ட கேள்வி பிராக்டிக்கலா இருக்கிறபடினால, இன்று அநேகர் ஊழியத்திற்கு வந்த பின்பு, அதாவது முழுநேர ஊழியத்திற்குன்னு வருகிறார்கள், வந்து அதிலே பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது சிலர் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போவதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியை விட்டு பின்வாங்கி போகிறதை பார்க்கின்றோம். அது காரணம் என்னவென்றால், முறையாக சீசத்துவத்தின் அல்லது ராஜ்யத்தின் பணியிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தும் போது எத்தனை இன்னல்கள் வரும் என்பதை முதலாக அறியாமல் வருவதனால் அந்த பின்வாங்குதல் ஏற்படுகின்றது. இன்னும் ஒரு கோணத்திலே பார்ப்போமானால், இன்றைய காலகட்டத்திலே ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் செழிப்பின் உபதேசம் பிரசங்கிக்கப்படுவதால், ராஜ்யத்தின் பணியிலே அல்லது கர்த்தருடைய ஊழியனாக நான் மாறினால் எனக்கு திரளான செல்வம் கிடைக்கும் என்று சிலர் தவறான எண்ணத்தோடு வருகின்றார்கள். அப்படி தவறான எண்ணத்தோடு வருகிறவர்கள் துன்பத்தை கண்டு தாங்க முடியாமல் பின்வாங்கி சென்று விடுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கும் அதை ஒரு எச்சரிப்பாகத்தான் அவர் கொடுக்கின்றார். ஆகவே கர்த்தருடைய பணியிலே முழுவதுமாக ராஜ்யத்தின் பணியிலே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்த விரும்புகின்ற ஒருவர் இத்தனை காரியங்களை மனதில் வைத்து கொண்டுத்தான் வர வேண்டும். நமது ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்கிறார், அவரை பின்பற்றுகிற தம்முடைய பிள்ளைகள் விசுவாசிகள் சீசர்கள்
எல்லா சூழலிலும் அவரை பின்தொடர வேண்டும். வெரி குட், நல்ல. எல்லா சூழலையும் நாம் பின்தொடர வேண்டும். அதை இன்னொரு கோணத்துல பார்க்கும் போது, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் எ பார்ட் டைம் ஜாப், இட் இஸ் எ ஃபுல் டைம் ஜாப் தான். ஒரு விதத்துல அதாவது யார் எந்த பணியில இருக்கிறார் என்பதல்ல. இஃப் யூ ஹாவ் பிகம் எ கிறிஸ்டியன், யூ ஆர் ஃபுல்லி இன்வால்வ் இன் த மிஷன் ஒர்க். சோ இன் எ சென்ஸ் யூ மே ஃபேஸ் திஸ் ப்ராப்ளம் அண்ட் யூ ஹாவ் டு பி prepared for that. அதான் இயேசுண்டே போதல். அதை பார்க்கலாம். அவர் அவரை பின்பற்றி செல்வதற்கு அவர் தகுதி வாய்ந்தவர். எல்லாவற்றையும் விட்டு விட்டு, அதாவது எல்லா சூழ்நிலையிலும் அவரை பின்பற்றி செல்ல, சீசனாக அவரை பின்பற்றி செல்ல அவர் தகுதி வாய்ந்தவர் என்பதையும் அவர் காண்பிக்கிறார். நிச்சயமா, நிச்சயமா. அதற்கான ஒரு, அதான் சொல்லல, உலகத்திலே உண்மையான ஒரு குரு என்று உண்டென்றால் அவர் மட்டும்தான். ஏனென்றால் அவருடைய சொல்லிலும் செயலிலும் வாழ்விலும் அதை வாழ்ந்து காட்டினார். அதாவது சில பேர் யோசிக்கலாம், கேட்கலாம், இயேசு மட்டும் எனக்கு போதும், இயேசு தெரிகிற நித்திய, அதாவது பரலோக ராஜ்யம் மட்டும் எனக்கு போதும், அவரால் வருகிற துன்பங்கள் சிலுவை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சிலர் யோசிக்கிறாங்க. அப்படி சிலர் பின்பற்றுகிறாங்க. அவங்களுடைய பின்விளைவுகள் என்ன? அதாவது அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அதற்காக இழக்க மாட்டார்கள். அவர்கள் உண்மையாகவே இயேசு ஏற்றுக்கொண்டிருந்தால், ஆனால் நல்ல வெற்றி உள்ள சீசனாக அவர்கள் வாழ்ந்து பிடிக்க மாட்டார்கள். அதனுடைய விளைவு அவர்கள் நிச்சயத்தில் அதற்கான கிரீடங்களை இழப்பார்கள். அதனுடைய இந்த உலகத்தில் அவருடைய விளைவு இருக்குமா? இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்தவன் நல்ல கிறிஸ்தவனாக ஆரம்பித்து இடையிலே சோர்ந்து போனான் என்றால் அவனையும் பார்க்கிறவர்கள் அவனை குறைதானே பேசுவார்கள். எப்படி இந்த வீடு கட்டினவனை குறை பேசுகிறார்களோ, எப்படி இந்த ராஜாவை குறை பேசுகிறார்களோ, அப்படி இந்த உலகத்திலே குறைதானே சொல்வார்கள். உதாரணமா நம்ம பிராக்டிகல் எடுப்போமா, ஒரு கிறிஸ்தவர் நல்ல மனிதர், ஒரு ஆர்வத்தில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். பாதியில் அந்த ஊழியத்தை விட்டு விட்டு சாதாரணமாக ஒரு விசுவாசி போல வாழ ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக அது அவருக்கு அவமானமாக தான் வந்து முடியும். ஏனென்றால் இவர் ஊழியத்தை ஆரம்பித்தார், இப்போது சாதாரணமாக விசுவாசியா வந்து விட்டார் என்றால் அவர் திறமை குறைந்தவர் என்று அவரை முத்திரை குத்தி விடுவார். ஆகவே அது சமூகத்திலும் அவருக்கு ஒரு பெயர் இழப்பை கொண்டு வரத்தான் செய்யும். ஒன்னு, அதாவது இப்போ லெவல் ஒன் கிறிஸ்டியன் லைஃப், லெவல் டூ, லெவல் டூனா செய்வீங்களா? சிலவங்க லெவல் ஒன்ல எனக்கு இருந்தா போதும், லெவல் டூ நான் போக மாட்டேன் அப்படின்னு. அதாவது அவங்க, அதாவது நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு சீசன் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார் அல்லவா? நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்களாக மட்டும் இருந்து விட கூடாது அல்லவா? அது வளரவும் வேண்டும், ஆனால் வளர்ந்து அந்த வளர்வதற்காக ராஜ்யத்தின் பணியிலே தன்னை ஈடுபடுத்தும் போது சில இடர்பாடுகள் வருவது என்பதை முதலாவது அறிந்து மனதிலே ப்ரிப்பேர்டாக இருந்தால் அவர்கள் அதை வெற்றி கொள்ள முடியும். அதுக்கு தான் அதை சொல்லுகின்றார். இன்னொரு கேள்வி உள்ளது, சொல்லுங்க. அதாவது இந்த கான்செப்ட் பார்த்தோம்னாக்கா, கிறிஸ்தவங்களுக்கு எல்லாருக்குமே பாடு, உபத்திரம், கஷ்டங்கள் எல்லாமே இந்த உலகத்துல வந்தாலுமே அதெல்லாமே ஆண்டுடைய சமூகத்துல சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லும் போதுதான் அதுக்கு ஏற்ற வெகுமதி தான் அங்க இல்லைங்களா? வெகுமதிக்காக தான் இது மெயினான ஒரு இது. அப்படி அல்ல, அப்படி இல்ல. வெகுமதிக்காக அதை செய்கிறோம் என்று கருத கூடாது. வெகுமதி தேவன் கிருபையினாலும் அன்பினாலும் தருவது, ஆனால் ஒரு சீசன் அதை வெகுமதிக்காக செய்யக்கூடாது. கிடைக்கும் என்பது உண்மை, ஆனால் அதை வெகுமதி கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்து துன்பம் சகிக்கிறதை விட இது சீசத்துவத்தின் ஒரு பகுதி என்பதை உணர்ந்திருக்க வேண்டாம். அதான் அதுல நேர்மறையான அணுகுமுறை. அதாவது தேவனுடைய அன்பை சார்ந்து நம்ம சகிக்கிறோம். ஆமா ஆமா ஆமா, கட்டாயம் அன்பு அழைப்பு அதை சார்ந்து நான் இது இதற்கென்றாகவே நியமிக்கப்பட்டேன் என்று நாம் அதை செய்ய வேண்டும். சரி, ஆண்டவர் அதனுடைய அதை தேவன் கனப்படுத்துகிறவாக இருக்கிறபடினால அதை ஏற்றவில்லை, அதற்கான பரிசுகளை அல்லது கிரீடங்களை அவர் தருகின்றார்.